ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு ஹிந்து டெம்பிள், இட்ஸ் இன் பெட்கிலோவா. இந்த டெம்பிளோட பேர் மண்டூர் முருகன் கோயில்னு சொல்லுறாங்க. அந்த கோயிலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இது நிறைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு கோயில் இது. இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்றதையும் சொல்லுகிறேன். அதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல்லைக்கான், பெல்லைக்கானில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் அண்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த மண்டூர் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பில்லர் மாதிரி வச்சு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அமைப்பை அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த கோயில். கோயிலினுடைய வெளிப்பக்கம் அப்படியே ஃபுல்லாக முன்னால் வந்து அப்படியே நிலமாக இருக்கு பாருங்கள். திருவிழா காலங்களில் இங்கே ஃபுல்லாக மக்கள் நிற்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போக வேணும். இந்த கோயில் வந்து நிறைய சிறப்புகளை கொண்டது. அதாவது சூரனோட வந்து முருகப்பெருமான் போர் புரிகிற நேரத்தில் அவருடைய வேலிலிருந்து வந்த தங்க பொறிகளில் ஒரு பொறி இந்த இடத்துல பறந்ததாக மக்கள் வந்து நம்புகிறார்கள். இங்கே தெரிகிற இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த மரங்கள் வந்து 50 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள். இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் நிறைய காலமாக இந்த இடத்துல இருக்குது. சுற்றிலும் வந்து தூரத்தில் வந்து நிறைய மரங்கள் இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. சில மரங்கள் வந்து 100 கணக்கான வருஷங்களில் இந்த மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ஒரு தடவை உங்களுக்கு நான் வியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு சின்ன கோயில். இது வெளிப்பக்கம் பார்க்க தான் சின்ன கோயிலாக இருக்குது, ஆனால் உள்ள நல்ல பியூட்டிஃபுல்லான கோயில். இதுதான் கோயிலுக்கு உள்பக்கம். இந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஒருத்தரை வந்து நாங்கள் உங்களுக்காக இன்டர்வியூ பண்ணுறோம். வாங்க அந்த இன்டர்வியூக்குள்ளே போகலாம். இலங்கையில் மட்டக்களப் மாவட்டத்தில் ஸ்ரீகந்தசாமி ஆலயம், இது பாய் கட்டி மகன பூஜை நடக்கிற, இது மூர்த்தி தலம் தீர்த்தம், மற்றது மரபு ஆலயமாக அமையப்பட்டது. அந்த மரபுகள் எதுவும் மாற மாட்டார். மற்றது எல்லாம் பரம்பரை, கதை என்ன சொல்லுதோ பரம்பரையாக எல்லாம் அற்புதமாக நிறைவாக இருக்குது. மற்றது இந்த தில்ல மரமொன்றில் வந்து ஒரு வேலொன்று வந்து தங்க வேலாயுதம் ஒன்று இந்த தில்லையில் வந்து உதிச்சது ஒரு வேலொன்று. அப்போ இது சூரன் சங்காரம் செய்கிறதுக்கு சூரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த போர் செய்கிற இடத்துல அப்போ அதில் விட்ட வேல் தான் எத்தனை பொறியாக பறந்தண்டு திருக்கோயில் உகந்த பெருகல் இப்படி மண்டூர் இப்படி இதில் ஒரு வேல் வந்து இந்த தில்லையில் வந்து உதிச்சது வந்து இது தங்க வேல் என்று தான் வரலாறு கூறப்படுகிறது. மற்றது அந்த தங்க வேல் வந்து உதிச்சத்தை வேடர்கள் வேண்டா வேட குலத்தவர்கள் அந்த வேட பரம்பரையில் உள்ளாக்கள் இந்த வேலை கண்டு கொத்து பொந்தல் போட்டும் இந்த வணக்கம் செய்திருக்காங்க, பூஜை செஞ்சு வந்திருக்காங்க. ஆண்டு தோறும் அந்த முறப்படி தான் இந்த ஆலயத்தில் இந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்படியான என்ன வரலாற்றில் அற்புத கதைகள் சொல்லப்படுதோ அவ்வளோ உண்மையாக இருக்கப்படுது. இதுதான் இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு மகிமையான விஷயம், சிறப்பு. எந்த ஆண்டு நாட்டில் ஆண்டு இது ஒல்லாண்டு போர்த்துகேசர் ஆட்களுக்கு மேற்பட்ட கோயில். அப்போ அவங்க போர் செய்த இடத்துல நம்மளோட இந்து ஆலயங்கள் எல்லாம் உண்மையாக இதில் நிறைவான அற்புதம் இருக்காண்டி சொல்லி இதை செக் பண்ணி இவங்க இதில் உள்ள இதுகளை கண்டுபிடிக்கணுமன்ற ஒரு ஆராய்ச்சியில் வந்த இடத்துல கொக்கொடிச்சோல சிவங்கோயிலில் போய் அவங்க கேட்டிருக்காங்க இந்த நந்தி புல் சாப்பிடுமாண்டு. அதே நேரத்தில் அந்த நந்தி அவங்க அருகம்புல்ல கழுவி கொடுக்குற நேரத்தில் அந்த நந்தி புல் சாப்பிட்டு காட்டியிருக்கு. அதே நேரத்தில் பெரிய ஒரு அற்புதம் அதில் இருக்கேன் சொல்லி இப்போ மண்டூரில் ஒரு கோயில் இருக்கேன் இதுக்கு வந்திருக்காங்க. இதை தகர்க்க வாரணைகள் இதுக்குள்ளே இருந்து கருங்குலவிகள் போய் படையெடுத்து வந்தாக்களுக்கு இதை விடியாத அளவுக்கு அந்த கருங்குலவி போய் குத்தி ஆக்களை துரத்திருக்கு. துரத்துகிற நேரத்தில் அவங்க கொண்டு வந்த ஆயுதங்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்படி கருவறையில் வைக்கப்பட்டிருக்கு. துவக்கு வாள் யுத்தத்துக்கு போக்குள்ள அந்த குழல் ஊதி போட்டு போற குழல் இதுகளெல்லாம் இங்கே அடையாளமாக இருக்கப்படும். இப்பயும் அது உள்ளுக்குள்ள இருக்கா? நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாலும் இதில் ரெக்கார்டும் பண்ணக்கூடாது. அந்த வேல் இப்பவும் இருக்குதா? எங்கே இருக்காது? மூலஸ்தானத்தில் கருவறையில். அதையும் பார்க்கலாம். அதனால்
யாரும் பாக்கல. அந்த கோயில் தோன்றிய காலம் இருந்து ஆயிரத்தி சொச்சம் பரிசம்மா போயிட்டு அன்றது திண்டு வரை இந்த திரையில கடைசி மட்டும் எடுக்க மாட்டான். அதுக்குள்ள இருக்கானா? அதுக்குள்ள என்ன இருக்குன்றது மக்களுக்கு எடுத்துக்காட்டு. என்னத்துக்காண்டி அப்படி மௌன பூசி அண்டி சொன்னா எடுக்க மாட்டேன். யாராவது பாத்துருக்காங்களா அது உள்ளுக்க வச்ச இன்னும் ஒரு திரும்ப பூசை செய்யற ஆக்களை தவிர நீங்க நாங்க மாத்திரம் தான் போவோம். நீங்க பாத்துருக்கீங்க நாங்க சொன்னாங்க அண்டிருந்து இண்டு வரையும் சொல்லப்பட்ட அற்புதம் அவ்வளவு இருக்கிறது. அப்போ ஒரு சொல்லுக்குள்ள குடிக்கிறானி கருத்துக்களை அவ்வளவு எவ்வளவு அற்புதமாக இந்த ஆலயத்தை சொல்லப்பட்டிருக்கோ இன்னென்ன வரலாறு உங்களுக்கு இருக்கப்படுது. ஓகே நன்றி. நன்றி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய அந்த இன்டர்வியூ முடிச்சு கொண்டு அப்படியே நாங்கள் அந்த கோயில் ஒரு தடவை சுற்றி பார்க்கலாமென்று வர்றோம். பாருங்கள், இங்கே வந்து நல்லபடியாக அந்த பில்லர்ஸ் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக பில்லர்ஸ் வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த ஒவ்வொரு ஒரு கடவுளுக்குமான ஒவ்வொரு ஒரு ஸ்டாச்சூஸ் அண்ட் சின்ன சின்னதாக கோயில்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல வடிவாக இருக்குது கோயில். வெளிப்பக்கமாக இருந்து பார்க்க சின்ன கோயிலாக இருந்தாலும் உள்ளே வந்து நல்ல பெரிய விசாலமான கோயிலாக இருக்குது. இங்கே ஆலயம் சம் சின்ன சின்ன ஷெட் மாதிரியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நல்ல வடிவாக இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே பார்த்து கொண்டு வர்றோம். பாருங்கள், ஒன்று ரெண்டு ஆக்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க, கூட ஆக்கள் இல்லை. அந்த பூஜை நேரமாக இருந்தால் தான் கூட மக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே சுற்றி வர்றோம் பாருங்கள், அப்படியே சுற்றி கீழே வந்து வெள்ள மண் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கோயில் நல்ல க்ளீனாக வச்சுருக்குறாங்க, எந்த ஒரு சின்ன ஒரு குப்பைகள் கூட அங்கே கீழே இல்லை. நல்ல க்ளீனாக நல்ல பியூட்டிஃபுல்லாக அதை வச்சுருக்குறாங்க. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே நாங்கள் கோயிலை சுற்றிட்டு முன் பக்கத்துக்கு அப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்களா, இனி நாங்கள் வெளியில் வர வேணும், கோயிலை விட்டு வெளியில் வர வேணும். அங்கே வெளியில் வர்ற நேரத்தில் நிறைய சின்ன மாடுகள், கண்டுக்குட்டி மாடு இதெல்லாம் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்களுக்கு அந்த பழம் இந்த மாதிரியான சாப்பாடுகள் எல்லாம் நாங்கள் கொடுத்து நல்ல சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்துட்டு அந்த இடத்த விட்டு வர்றோம். பாருங்கள், இன்னொரு தடவை அதை திரும்பவும் நாங்கள் உங்களுக்கு அப்படியே சுற்றிலும் வீடியோ பண்ணுறோம். பாருங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வர்ற பெல்லைக்கான், பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோடு உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம். அன்டில் தட், குட் பை.